10:44 திருத்தூதர் பணி, மன்னிக்கிற திருத்தூதர் பணி 10:44 ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு? பைபிள் வச்சிருக்கிறீங்களா? நாளைக்கெல்லாம் பைபிள் எடுத்துட்டு வாங்க. என்ன பைபிள் கையில தூக்காம வரக்கூடாது. அந்தோனியார் பிடிக்குமா அவங்களுக்கெல்லாம்? என்ன ஸ்ரீலங்காக்காரங்களுக்கு அந்தோனியார் பிடிக்குமான்னு கேட்கக்கூடாது. ஸ்ரீலங்கா பூரா அந்தோனியார் கோயில் தான். அந்தோனியார் பிடிக்குமா அவங்களுக்கு? எத்தனை பேருக்கு பிடிக்கும் அந்தோனியார்? அந்தோனியார் இவ்வளவு பேருக்கு பிடிக்கும் தானே. அந்தோனியாருக்கு உங்களை பிடிக்குமா? உங்களுக்கு அந்தோனியார பிடிக்கும். அந்தோனியாருக்கு உங்களை பிடிக்குமா? உன் கையில பைபிள் இருந்தால்தான் அந்தோனியாருக்கு உன்னை பிடிக்கும். உன் கையில பைபிள் இல்லைன்னா அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் எப்போதும் பைபிள் கையுமா தான் அலைஞ்சார். குழந்தை இயேசு நம்ம கையில வா வா குழந்தை இயேசு வேணாலும் நீ பாட்டெல்லாம் பாடுற. குழந்தை இயேசுவே என் கையில் வாருமே பாடலாம், ஆனா வரமாட்டார். குழந்தை இயேசு எப்போ கையில வருவார்னா அந்தோனியாருக்கு வந்தார். எப்போ வந்தார்? அவர் பைபிளை கையில் எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை அவர் விளங்க பண்ணார். ஒரு இடத்துல அந்தோனியாருக்கு திடீர்னு ஒரு சோதனை. பிரசங்கம் வைக்க வேண்டிய வர வேண்டிய பங்க சாமியார் வராமல் போயிட்டார். அப்போ பிஷப் என்ன பண்ணார், யாரை வருதுன்னு தெரியல. அப்புறம் அந்தோனியை தான் விட்டாங்க. அந்தோனியாரை கூப்பிட்டு நீ பிரசங்கம் வைப்பானார். அவர் முதல்ல ஐயோ நான் ரெடி இல்லை அப்படி இப்படின்னாரு, பயந்தார். இல்லை இல்லை நீங்கள் தான் பேசணும், பேசுங்க. பேசினார் பேசினார். ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவ்வளோ பேரும் அப்படியே ஸ்பெல் பவுண்டட்னு சொல்லுவாங்க, எல்லாம் அப்படியே உறைந்து போய் நிற்கும் அளவுக்கு அவர் வார்த்தையை விளங்க பண்ணினார். பிரைஸ் எல்லாம் வார்த்தையின் மீது தனியான தாகம் அவருக்கு. அப்ப வார்த்தையை கையில எடுத்தால்தான் இயேசு சாமி உங்க வீட்டுக்குள்ள வருவார். நீங்க பைபிளை கையில எடுக்கலன்னா ஆண்டவருடைய கிருபைகளை நீங்க பார்க்க முடியாது. அதனாலதான் சொல்றோம், கோயிலுக்கு வரும்போது உங்களுக்கு வாசிக்க தெரியுதோ தெரியலையோ, கண்டிப்பா எல்லாரும் வாசிக்க தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு மொழியில வாசிப்பீங்க, தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ், இங்கிலீஷ் இல்லைன்னாக்க பிரெஞ்சு, ஏதாவது ஒன்று வாசிப்பீங்க. உங்களுடைய பைபிளை கையில வச்சுக்கொள்ளணும். திருத்தூதர் பணியில 10:44 இறைவசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுது பாருங்க. பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது, நல்லா கவனிங்க, அதான் வார்த்தை வார்த்தையா பார்க்கணும். பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு? நேற்று என்ன நீ சொல்றாக்குனே, உங்க வீட்டுல என்ன சமையல், நெத்தி புட்டா இடிக்கும் புட்டா? பேதுரு அதையா பேசியிருப்பாரு? அவர் என்ன பேசியிருப்பாரு? அவர் பேசிக் கொண்டிருந்த போது அப்படின்னா அவர் இறைவனுடைய திட்டத்தை குறித்தோ நற்செய்தியை குறித்தோ ஆண்டவருடைய மகிமையை குறித்தோ அவர் பேசிக்கொண்டிருந்த போது அங்க என்ன நடந்ததுன்னா, அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூயாவி இறங்கி வந்தது. அல்லேலூயா. அவங்க ஒன்றும் ஸ்பெஷலாலாம் ஜெபிக்கலைங்க, ஸ்பெஷலாலாம் ஜெபிக்கல. நீங்க நினைக்கிற மாதிரி ஆவியானவர் ஏதோ ஸ்பெஷலா வல்லமையோடு ஜெபிக்கிற ஒரு சாமியார் வந்து நமக்காக ஜெபிச்சா ஆவியானவர் இறங்கி வந்துடுவார் நீ நினைச்சின்னா அது தவறு. இறைவார்த்தையை அவர் விளங்க பண்ணி கொண்டிருந்தா, பேசிக் கொண்டிருந்த போது அதை கேட்டுக் கொண்டிருந்த அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் பாகுபாடு இல்லை. யாரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேர் மீதும், தூங்கி கொண்டிருந்தவர்கள் மீது வந்திருக்காது. இங்க உட்கார்ந்து கொண்டு வீட்டை நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மீது தூயாவியானவர் இறங்குவாரா? இல்லை. இங்க உட்கார்ந்து கொண்டு பிசினஸை எப்படி டெவலப் பண்ணலாம் நினைக்கிறவன் மீது ஆண்டவருடைய ஆவி இறங்குவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே கேட்டுக் கொண்டிருந்த பிள்ளைகளின் மீது தூயாவி இறங்கி வந்ததாக வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது உண்மை, அது உங்களுக்கும் நிகழும், இங்கேயும் அது கண்டிப்பாக நிகழும். ரைசலாம். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை வாய்ந்தது. எசையா 55:10 நீங்க மறக்கவே கூடாது. எசையா 55:10 என்ன சொல்லுது? எசையா 55:10 என்ன சொல்லுது? அதை சொல்லத்தான சாமி உன்னைய கூட்டிட்டு வந்திருக்கிறோம், நீ என்னைய கேட்கலாமா? எசையா 55:10 மறந்துட கூடாது. ஐசையா, புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 55:10 அதிலிருந்து சொல்லப்படும், வானத்திலிருந்து மழையும் பனியும் கீழே விழுந்து விதையை நினைத்து அதை அரும்பி விளைய செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுப்பதை போல. பாருங்க எவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. ஒரு உழவு, ஒரு உழவு தொழில் செய்கிற உழவன் என்ன செய்வான்னா, முதல்ல பயிரை எடுத்து அடிச்சு எடுத்த பிற்பாடு உடனே என்ன செய்ய மாட்டான்,
சட்டியை கொண்டு வந்து போட்டு ஆக்கி தின்ன மாட்டான். முதல்ல அவங்க எதுக்கு எடுத்து வைப்பாங்க? விதைக்கு எடுத்து வைப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். எவ்வளவு மைனூட்டா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் அது தருகிறது. அதை போல நான் என் வாயிலிருந்து அனுப்புகிற வார்த்தையும் இருக்கும். அப்ப கடவுள் என்ன செய்தாரு? வார்த்தையை அனுப்புறாரு, வாயிலிருந்து அனுப்புறாரு. வார்த்தைனா வாயிலிருந்து தானே வரணும். எதற்காக அந்த வார்த்தையை அனுப்புகிறேனோ அதை வெற்றிகரமாக செயல்படுத்தாமல் வெறுமையாய் என்னிடத்திலே அது திரும்பி வருவதில்லை. அப்ப யாரெல்லாம் கடவுளை கையை வைத்து ஹாலேலூயா ஹாலேலூயான்னு துதிக்கிறீங்களோ, ஆண்டவரை புகழ்ந்து பாடுறீங்களோ, அவங்க என்ன செய்யறாங்கன்னா கடவுளுக்கு தங்கள் வார்த்தையை அனுப்புறாங்க. யூ ஆர் லூசிங் யுவர் ஸ்பிரிட். நம்ம வீடுகளில் பிள்ளைகள் கத்தி கொண்டு இருப்பாங்க, சும்மா ஹயே மேன் கத்திட்டு இருந்தாங்கன்னா நம்ம அப்பா பெரியவங்க சொல்லுவாங்க, ஏண்டா இப்படி கத்தி ஆவிய போக்குற, கத்தி ஆவிய போக்க கூடாது, டோன்ட் ஷவுட் அப்படின்வாங்க. ஆனா நீங்க இந்த இடத்துல ஆண்டவரை துதிப்பதற்காக கத்துகிற போது யூ ஆர் லூசிங் யுவர் ஸ்பிரிட். யூ ஆர் லூசிங் யுவர் ஸ்பிரிட் இன் ஆர்டர் டு க்ளோரிஃபை தி லார்ட். பாருங்க தி ரிசல்ட். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக நம்முடைய ஆவியை இழக்கிற போது தனக்காக எவன் தன்னை இழக்கிறானோ அவன் மீது அவர் ஆவியை அனுப்பி அவரை இன்னும் அதிகம் நிறைவுற செய்வார். அதனாலதான் நாங்க துதிங்க துதிங்கன்னு சொல்றோம். ஏதோ சாமியாருக்கு சத்தம் போடுறதுக்கு சத்தத்துக்கு ஆள் வேணும் போல இருக்கு, அதனால கேட்கிறாரு. நீங்க நினைச்சு கொள்ள கூடாது. உனக்குள்ளே தூயாவியினுடைய அபிஷேகம் வரணும்னா நீ உன்னிடத்துல இருந்து வார்த்தை அனுப்பணும். ஆண்டவர்கிட்ட நீ வாய மூடிக்கிட்டு நீங்க வேலை செய்யுங்க. யூ ஆர் வெரி பவர்ஃபுல் நோ. இந்த மனநிலை யாருடைய மனநிலை? கல்வாரி மலையில ஒரு கல்வன் ஆண்டவருக்காக பேசுவான், இறக்கப்பட்டான். இன்னொருத்த ஆண்டவரை தூண்டி விட்டான், நீ பெரிய கடவுள்னா என்னை உங்களுக்கு காப்பாத்தப்பா. பாருங்க, இஸ் இன்ஸ்டிகேட்டர். கடவுள் அவனுடைய வார்த்தையை அவர் எடுக்கல. இன்னைக்கு நம்மளும் பாருங்க அப்படித்தான் இருக்கிறோம் நிறைய நேரம். நீ கடவுள் என்றால் செய்து காட்டும்யா. கடவுளோட நீ அப்படி பேசக்கூடாது. கடவுளோட நம்ம வந்து போராடலாம், துன்பத்தில் துயரத்தில் கடவுளோடு போராடலாம். ஆனால் இப்படிப்பட்ட போராட்டம் கடவுளுக்கு எதிரான போராட்டமாக இருக்கக்கூடாது. அப்போ நிறைய பேர் அப்படி தான் கடவுளை உள்ளே வந்து கோயிலுக்குள்ளே வந்து சபிக்கிறாங்க, கடவுளை திட்டுறாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க கடவுள் கோச்சிக்கிட்டு கொடுத்துருவாருன்னு. ஒரு நேரம் கொடுப்பாரு, குழந்தை பிள்ளை தெரியாமல் திட்டுதுன்னு. ரெண்டு நேரம் கொடுப்பாரு, எல்லா நேரமும் அவர் அப்படியே இருக்க மாட்டார். உன்னுடைய அறிவை கொண்டு ஆற்றலை கொண்டு நீ ஆவியை உனக்குள்ளே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இசை 55:10 மறந்துடாதீங்க. வானத்திலிருந்து என் வார்த்தை எதுக்கு அனுப்புறேனோ அதை வெற்றிகரமாக, இந்த வார்த்தையெல்லாம் இதில் இருக்கு, நான் மனப்பாடமாக சொல்றேன், நீங்க பைபிளை போய் வாசிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க ரவுண்ட் பண்ணி வைக்கணும். வெற்றிகரமாக செயல்படுத்தாமல் வெறுமையாக, வெறுமை. அப்ப ஆண்டவர் யாருக்கு தன் வார்த்தை அனுப்புறாரோ அவர்களுக்கு வெறுமை இருக்க முடியாது. துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும், கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், ஆனா இங்க வெறுமை இருக்காது. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இங்க வெறுமை இருக்காது. எல்லாம் இருக்குது, ஆனா இங்க வெறுமை இருக்குது. தோற்று போவார்கள், எதுவுமே இல்லை, ஆனா இங்க வெறுமை இல்லை, நிறைவு இருக்கிறது. அவர்கள் வெற்றி அடைவார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒன்று பொருந்தியிருக்க எழுதப்பட்ட முதல் திருமுகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள்ல நிறைய இடத்துல பேசியிருக்கிறது, கடவுளுடைய வார்த்தை இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் அங்கே கூட்டிட்டு காட்டுகிறோம். 1 Corinthians 2:13 சொல்லுகிறது, 2:13, ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும் போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய் ஆவியால் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். அப்பனா தூய் ஆவி என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுக்கிறாரு. நீ யாருகிட்ட என்ன பேசணும், எதை குறித்து கதைக்கணும், எந்த வார்த்தையை அங்க வைக்கணும், நீ எந்த இடத்துல, உன் கணவன் இடத்துல நீ தோற்று போகிறாயா, மனைவிடத்திலே நீ தோத்து போறியா, பிள்ளைகள் இடத்துல நீ ஏதாவது சொல்லி அவர்கள் கேட்கவில்லை என்று நீ மனமடைந்து கிடக்கிறியா? முதல்ல ஆண்டவர்கிட்ட பேசு. ஆண்டவரே, என் பிள்ளைகிட்ட நான் பேசணும், எனக்கு கற்றுத்தாங்கன்னு கேட்கணும். தூயாவி இடத்துல நீ மன்றாடுகிற போது அவர் உனக்கு வார்த்தைகளை வைப்பாரு. அந்த வார்த்தையை நீ சொல்லும் பொழுது அவர்கள் அடிபடிவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர் தருவது நமது பெருமைக்கல்ல, ஆக அறிவோடு பேசுங்கிறதுக்காகத்தான் ஆவியானவர் இதெல்லாம் செயல்படுத்துறார். கொரிந்தியர் முதல் திருமுகத்தில் 14:19 சொல்லுகிறது பாருங்க.
பாருங்க. ஆயினும் நான் திருச்சபையில் பரவச நிலையில் பல்லாயிரம் சொற்களை பேசுவதை விட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நாலந்து சொற்களை அறிவோடு சொல்வதையே விரும்புகிறேன். பவுலடியா சொல்றார் பாரு. அப்போ நாம கலப்புலா கலப்புலா கலப்புலான்னு சொல்லி நம்ம ஏதோ பரவச பேச்சு பேசுறோம்னு கத்துறதில்ல. அறிவு தெளிவோடு நீ நாலு வார்த்தை, அடுத்தவர்களை எழுப்பக்கூடிய வார்த்தை, அடுத்தவர்கள் உடைந்து போனவர்களை கட்டக்கூடிய வார்த்தையாக இருந்தால் அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைக்கிறார். எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்துச்சு நிற்போம். ஆண்டவரிடத்தில் இந்த இறுதி ஜபத்தை நாம் ஏறெடுக்க போறோம். ஆண்டவர் நம் மீது இரக்கமாய் இருக்கிறவர். இந்த வேளையில உங்களை அபிஷேகத்தின் ஆவியினாலே நிரப்புவார். என்னை இன்று ஆசீர்வதிக்கிற தேவன் இதோ இந்த நாளில் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக நம்ம பாட போறோம். பாடி இறுதி ஜபத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். என்னை இப்போது தொடுமாண்டவரே சொல்லி இந்த பாடலை பாடுவோம்.
முன்னாடி வந்து முன்னாடி வாங்க, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஆண்டவர் இப்போ உங்களை தொடுவதற்கு அவர் தயாராக